வணக்கம் மாணவர்களை நாம் இன்று ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் மூன்று கற்கண்டு என்னும் தலைப்பில் உள்ள ஆகுபேரை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க மாணவர்களை பார்க்கலாம் தோட்டத்தில் மேயுது பசு இத்தொடரில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்னும் நிறப்பொருளை தருகிறது இது இயல்பான பெயர் சொல் ஆகும் தோட்டத்தில் மேயுது பசு இத்தொடரில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்னும் நிறப்பொருளை தருகிறது இது இயல்பான பெயர் சொல் ஆகும் வீட்டுக்கு வெள்ளையடித்தான் இத்தொடரில் வெள்ளை என்பது நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றிற்கு ஆகி வருவது ஆகவேர் ஆகும் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் இத்தொடரில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனைக் குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றிற்கு ஆகி வருவது ஆகுபெயர் எனப்படும் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஆகிய ஆறு வகையான பேர் சொற்களிலும் ஆகுபெயர்கள் உண்டு பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஆகிய ஆறு வகையான பெயர் சொற்களிலும் ஆகுபெயர்கள் உண்டு பொருளாகு பெயர் மல்லிகை சூடினால் மல்லிகை என்னும் ஒரு முழு பொருளின் பெயர் அதன் உருபாகிய மலரை குறிக்கிறது இவ்வாறு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உருபுக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் எனப்படும் இதனை முதலாகு பெயர் எனவும் கூறுவர் மல்லிகை சூடினால் மல்லிகை என்னும் ஒரு முழு பொருளின் பெயர் அதன் ஓர் உருபாகிய மலரை குறிக்கிறது இவ்வாறு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உருபுக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் எனப்படும் இதனை முதலாகு பெயர் எனவும் கூறுவர் இடவாகு பெயர் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது தமிழ்நாடு என்னும் பெயர் அவ்விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் அது இடவாகு பெயர் ஆகும் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது தமிழ்நாடு என்னும் பெயர் அவ்விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் அது இடவாகு பெயர் ஆகும் காலவாகு பெயர் டிசம்பர் சூடினால் இத்தொடரில் டிசம்பர் என்னும் கால பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் அது காலவாகு பெயர் ஆயிற்று டிசம்பர் சூடினால் இத்தொடரில் டிசம்பர் என்னும் கால பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் இது காலவாகு பெயர் ஆயிற்று சினையாகு பெயர் சினை என்றால் உறுப்பு தலைக்கு ஒரு பழங்கொடு இத்தொடருக்கு ஆளுக்கு ஒரு பழங்கொடு என்பது பொருளாகும் இவ்வாறு சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் எனப்படும் சினையாகு பெயர் தலைக்கு ஒரு பழங்கொடு இத்தொடருக்கு ஆளுக்கு ஒரு பழங்கொடு என்பது பொருளாகும் இவ்வாறு சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் எனப்படும் பண்பாகு பெயர் இனிப்பு தின்றான் இத்தொடரில் இனிப்பு என்னும் பண்பு பெயர் தின்பண்டத்தை குறிப்பதால் இது பண்பாகு பெயர் ஆயிற்று பண்பாகு பெயர் இனிப்பு திண்டான் இத்தொடரில் இனிப்பு என்னும் பண்பு பெயர் தின்பண்டத்தை குறிப்பதால் இது பண்பாகு பெயர் ஆயிற்று தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான் இத்தொடரில் பொங்கல் பொங்குதல் என்னும் பொருளாகும் பொங்கல் என்னும் தொழிற்பெயர் அதன் தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் அது தொழிலாகு பெயர் ஆகும் பொங்கல் உண்டான் இத்தொடரில் பொங்கல் என்னும் தொழில் பெயர் அதன் தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் அது தொழிலாகு பெயர் ஆகும் இரட்டை கிளவி தங்கை விறுவிறென நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலகலவென சிரித்தபடியே மலவளவன கொய்யத் தொடங்கினாள் இத்தொடரிலுள்ள விறுவிறு கலகல மலமள ஆகிய சொற்களை கவனிக்கும் பொழுது இதில் ஒவ்வொன்றிலும் அசை சொற்கள் இரண்டிரண்டாக இணைந்து வந்துள்ளன அவற்றை பிரித்து பார்த்தால் பொருள் தரவில்லை இவ்வாறு இரண்டாக இணைந்து வந்து பிரிந்தால் பொருள் தராத சொற்களை இரட்டை கிளவி என்பர் அடுக்கு தொடர் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர் அமுதன் திடீரென பாம்பு பாம்பு என கத்தினான் எங்கே எங்கே என கேட்டபடியே மற்ற சிறுவர்கள் அவன் அருகே ஓடி வந்தனர் இல்லே இல்லே சும்மா தான் சொன்னேன் என்று சொல்லி சிரித்தபடியே ஓடினான் அமுதன் இவனை பிடி 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 என்று சிரித்து கொண்டே சிறுவர்கள் துரத்தினார்கள் இப்பகுதியில் சில சொற்கள் இரண்டு மூன்று நான்கு முறை இடம்பெற்றுள்ளன இவ்வாறு அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களிலால் ஒரு சொல் ஒன்றிற்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை அடுக்கு தொடர் என்பர் தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது அடுக்குத் தொடர் இரட்டை கிளவியை ஒப்பீடு அடுக்குத் தொடரில் உள்ள சொற்கள் தனித்தனியே பிரித்து பார்த்தால் அவற்றிற்கு பொருள் உண்டு இரட்டை கிழவியை பிரித்துப் பார்த்தால் அது பொருள் தருவதில்லை அடுக்குத் தொடரில் ஒரே சொல் இரண்டு முதல் நான்கு முறை வரை இரட்டை கிளவியில் ஒரு சொல் இரண்டு முறை மட்டுமே வரும் தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும் இரட்டை கிளவியில் சொற்கள் இணைந்தே நிற்கும் தொடர் விரைவு வெகுளி ஓகை அச்சம் அவலம் ஆகிய பொருட்களின் காரணமாக வரும் இரட்டை கிளவி வினைக்கு அடைமொழியான குறிப்பு பொருட்களில் வரும் இதன் பயிற்சியை பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பொருளின் பெயர் அதன் உருபுக்கு ஆகி வருவது டேஷ் பொருள் பெயர் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர் மழை சடசடவென பெய்து இத்தொடரில் இடம்பெற்றுள்ளது இரட்டை கிளவி அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஸ் முறை வரை அடுக்கி வரும் நான்கு குருவினா ஒரு பெயர் சொல் எப்போது ஆகு பெயர் ஆகும் ஒரு பெயர் சொல் தன்னோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு பெயராகி வழங்கும் போது அது ஆகு பெயர் ஆகும் இரட்டை கிழவி சான்று தருக இரட்டை இரண்டு கிளவி சொல் இரட்டை கிளவி பிரிக்க இயலாத பிரித்தால் பொருள் தராத இரட்டை சொற்களாகவே இருக்கும் ஒலி குறிப்பையை உணர்த்தும் அது வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருட்களை உணர்த்தி வரும் சான்று மரம் மடமட என்று முறிந்தது இதில் மடமட என்பது இரட்டை கிளவியாகும் அது முறிந்தது என்னும் வினைக்கு அடைமொழியாக அமைந்து ஒலி தருகிறது சிறுவினா பொருளாகு பெயரையும் சினையாகு பெயரையும் வேறுபடுத்துக சினையின் பெயர் முதல் பொருளுக்கு ஆகி வருவது சினையாக பெயராகும் முதற் பொருளின் பெயர் அதன் சினைக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் அல்லது முதலாகு பெயராகும் இதுவே சினையாகு பெயருக்கும் முதலாகு பெயருக்கும் இடையே உள்ள வேறுபாடாகும் இரட்டை கிளவி அடுக்கு தொடர் ஒப்பிடுக இரட்டை கிளவி எப்போதும் இரட்டை சொல்லாகவே இருக்கும் அடுக்கு தொடர் இரண்டு மூன்று நான்கு மு முறைவரை அடுக்கி வரும் இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது அடுக்கு தொடர் பிரித்தால் ஒவ்வொரு சொல்லும் பொருள் தரும் இரட்டை கிளவி வினைக்கு அடையாய் குறிப்பு பொருள் உணர்த்தி வரும் அடுக்கு தொடர் விரைவு அச்சம் வெகுளி உவகை முதலிய பொருட்களை உணர்த்தி அடுக்கி வரும் நன்றி மாணவர்களே